மழையை உடனுக்குடன் நேரடியை பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை தொடர்வதால் கன்னியாகுமரி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் லோகேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் லோகேஷ், இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன, விரிவா சொல்லுங்க. வணக்கம். அரபிக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் மீண்டும் விட்டுவிட்டு கனமழை பெய்ய துவங்கியுள்ளது. குறிப்பாக இன்று காலை முதல் பல்வேறு பகுதிகளில் கருமேகங்கள் சூழ்ந்தும் காலை சாரல் மழையுடனும் பல்வேறு பகுதிகளில் கனமழையும் பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் மற்றும் அணை பகுதிகளில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி உள்ளிட்ட முக்கிய அணைகளுக்கு நீர்வரத்தும் அதிகரிக்க துவங்கியுள்ளது. இதேபோல் முகலியடி மலையோர பகுதிகள் மற்றும் பாலமோர், குலசேகரம், திருவட்டர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பரளி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றிலும் இதே போன்ற வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தாழ்வான பகுதிகள் மற்றும் ஆற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் நீர்நிலைகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கனமழையால் மீண்டும் தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என பொதுமக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். ஜனனி, தங்களுடைய தகவலுக்கு நன்றி லோகேஷ்.